நம்ம சோப்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான். அந்த எண்ணெய் கொட்டின இடத்துல மேலே கொஞ்சமாக கடலை மாவு தூவிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் விட்டிங்கன்னா அந்த கடலை மாவு ஃபுல்லாக அப்படியே எண்ணெயை உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு கிளாத்தோ நியூஸ் பேப்பரோ வச்சு தொடச்சிங்கன்னா அந்த ஆயில் ஃபுல்லாக அந்த கடலை மாவோட சேர்ந்து வந்துடும். ஃபுல்லாக அந்த ஆயில் ஃபுல்லாக அப்படியே அந்த கடலை மாவோட வந்துட்டு பாருங்கள். நான் சோப்பு லிக்யூடு அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல. எனக்கு இப்போ அந்த இடத்துல எண்ணெய் கொட்டின பிசு பிசுப்பு லைட்டாக கூட இல்லை, ஃபுல்லாக க்ளீன் ஆகிட்டு. நம்ம வீட்டில் டப்பர் வேறு ஏதாவது புதுசாக வாங்கியிருந்தோன்னா அதுலேருந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்மெல் வரும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேப்பரை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. மார்னிங் எழுந்திரிச்சி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் உங்களுக்கு நல்லா போயிடும். இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஏதாவது ஸ்வீட்ஸ் ஏதாவது வச்சுருந்தோம், ரொம்ப நாள் வச்சுருந்தோன்னா ஒரு மக்கி போன ஸ்மெல் வரும் இல்லையா, அதுக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் அந்த ஸ்மெல் உங்களுக்கு சூப்பராக போயிடும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, இது கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ஒன்று ஒட்டி பிசு பிசுன்னு யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடும். ஸோ இனிமேல் கூட ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களோட ரொம்ப நாள் யூசேஜ்க்கு இதே மாதிரி தனித்தனியாக நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் வாழைப்பழம் வாங்கி சாப்பிட மறந்துருப்போம் இல்லையா, அது ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஃபுல் பிளாக் ஆகிடும். அதை வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருங்க. அந்த ஃப்ரோசன் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது மில்க் ஷேக், என்ன மில்க் ஷேக் பண்ணாலும் அதையும் சேர்த்து அடித்து போட்டுருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செம்பு டம்ளர் எவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். இதை இப்போ எப்படி புதுசு மாதிரி ஆக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஜஸ்ட் லெமனும் கல் உப்பும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் லெமனுக்கு பதிலாக புளி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுத்து தேய்க்க வேண்டாம், நார்மலாக வெசல் வாஷ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தேய்ச்சாலே போதும். இப்போ நான் தேய்க்கிறேன் பாருங்கள், லைட்டாக தேய்ச்சோடனே அந்த பிளாக் மார்க் ஃபுல்லாக போயிட்டு. தண்ணியில் வாஷ் பண்ணக்கப்புறம் நீங்கள் வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துடும். நம்ம கிச்சனில் நைஃப் ஷார்ப்பாக இருந்தாலே பாதி வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ அந்த நைஃபை நம்ம கிச்சனில் உள்ள ஐட்டம்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக அடிக்கடி ஷார்ப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம காஃபி மக் இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, அதோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி உங்கள் நைஃப் வச்சு இப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாயிரும். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஷார்ப்னஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக கிச்சன் உள்ள ஐட்டம் வச்சே டக்குன்னு ஷார்ப் பண்ணிடலாம். நீங்கள் பிக்கல் எடுக்கும்போது எப்போதுமே நார்மல் ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் ஃபோர்க் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அந்த ஃப்ளஷ் மட்டும் கரெக்டாக வரும். ஊறுகாயில் அந்த ஆயில் தான் ப்ரிசர்வேட்டிவ் இல்லையா, ஸோ அந்த ஆயில் இருக்க இருக்க உங்கள் ஊறுகாய் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். நம்ம வாஷிங் மிஷின் போடணும் வைங்க, அன்றைக்கி ஃபுல்லாக மிஷின் போடணும் மிஷின் போடணும் சுற்றிட்டே இருக்கும், ஏதோ ஒரு பெரிய வேலை அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை பண்ணி பாருங்கள். முந்தைய நாள் நைட்டே உங்கள் லாண்ட்ரி ஐட்டம்ஸ்லாம் ஃபுல்லாக நீங்கள் லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சோன்னே சுவிட்ச் மட்டும் போட்டால் போதும், அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும். ஸோ நம்ம வேலை முடிஞ்சோடனே எடுத்து காய் மட்டும் போட்டுடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ஏதோ ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். பட்டர் வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம பேக் பண்ணும்போது எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருப்போம். பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வைக்கிறதுக்கு இல்லையா, இந்த மாதிரி பீஸ் பீஸாக இருந்துச்சுன்னா உங்கள் பட்டர் ஈஸியாக டக்குன்னு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதே மாதிரி நம்ம சமைக்கும் போது ஒரு பீஸ் எடுத்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் பாலோ தயிரோ ஏதாவது கொஞ்சமாக மிஞ்சிட்டு அந்த மாதிரி கிளாஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜை வைப்போம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் வைக்காமல் இந்த மாதிரி ஏதாவது பவுலில் வச்சு அந்த கிளாஸை வச்சிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வேறு ஏதாவது ஐட்டம் எடுக்கும்போது நம்ம கைப்பட்டு இது கொட்டாமல் இருக்கும். பால்லாம் கொட்டிட்டால் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.